இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வணக்கம் திசைகளின் மணி செய்திகள் தமிழ் சீன பள்ளிகளில் ஜாவி பாடம் அமலுக்கு வருகிறது தேசிய பள்ளி மற்றும் தமிழ் சீன தேசிய வகை பள்ளிகளில் ஜாவி எழுத்து கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதியன்று ஆரம்ப பள்ளிகளில் அதாவது மலாய் தமிழ் சீன பள்ளிகளில் ஜாவி எழுத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டதாக துணை கல்வி அமைச்சர் முஸ்லிமின் யாயா தெரிவித்துள்ளார் இதுதான் அமைச்சரவையின் முடிவு அதனால் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக பிரதமர் பதவியை தற்காத்துக் கொள்ள முகதீன் யாசின் அம்மாவிடம் மண்டியிட வேண்டிய நிலை உருவாகிவிட்டது என முன்னாள் மலாக்கா மந்திரி விசார் அட்லி சஹாரி கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் சிரட்டான் தங்கும் விடுதியில் நடந்தவற்றை நினைவு கூர்ந்தபோது பெர்சாத்து கட்சி மிகச் சிறியது பலமான கட்சி என நினைத்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் அது பலவீனமான ஒரு கட்சி பிரதமரிடம் முடிவெடுக்கும் அதிகாரம் இருந்தாலும் அவரின் இடத்தை நிலைநிறுத்த அம்னோவின் வாக்குகள் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்தார் மொஹைதீன் அம்னோவிடம் மண்டியிட வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது என்றும் பெர்சாத்து வெற்றியடைந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றாக கவிழ்ந்து கொண்டு வருவதாகவும் அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு கோடி வெள்ளி லஞ்ச பணம் பெற்ற குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ தெங்கு அட்னானை இன்று உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி டத்தோ தான் எங் இருந்து ஒரு கோடி வெள்ளி லஞ்சமாக பெற்ற குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட்டார் பெக்கான் நெனாஸ் எனப்படும் நிறுவனத்திடமிருந்து லஞ்சமாக பெறப்பட்ட அந்த காசோலையை தனது வங்கிக் கணக்கில் போட்டதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டை அவர் மறுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜவூரில் கடந்த புதன்கிழமை வியாபாரி ஒருவர் போலீசுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வெள்ளியை லஞ்சமாக வழங்க முயன்ற குற்றத்திற்காக இன்று செக்ஷன் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார் நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய சமுனின் கம்பாலி என்பவர் தன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார் உளுதிராம் ஜலான் கோத்தா திங்கியில் அமைந்துள்ள மனமகி மையத்தில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டபோது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை பின்பற்றாத குற்றத்தையும் அறுபத்தி ஐந்து பேரை சிறுநீர் சோதனையிலிருந்து விடுவிப்பதற்காகவும் ஏஎஸ்பி பதவி கொண்டிருக்கும் அந்த போலீஸ்காரருக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வெள்ளியை கைது செய்யப்பட்டுள்ள நபர் வழங்க முயன்றுள்ளார் உங்கள் இல்லத்தில் உணவுகள் ருசிக்க விருந்துகள் இயங்கும் மகிழ்ச்சிகள் நினைக்க வாங்கிடுங்கள் ரயான் அப்பளம் ஜித்ராவில் பிரபல தொழிலதிபர் மற்றும் அவரின் மனைவி கடத்தல் தொடர்பாக போலீசார் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை ஆறு நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் இருபத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பியவர்கள் என முக்கீட்டமான் குற்றவியல் புலன் விசாரணை தலைமை இயக்குநர் ஹூசீர் முகமது தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி அன்று மதியம் இரண்டு மணி அளவில் வீட்டில் அந்த தொழிலதிபரையும் மனைவியையும் நான்கு முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர் கடத்தி செல்லப்பட்ட தொழிலதிபர் குடும்பத்தினரிடமிருந்து இரண்டு கோடி வெள்ளியை மீட்புத் தொகையாக கேட்டுள்ளனர் அக்குடும்பத்தினர் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி பணம் மட்டுமே செலுத்தியுள்ளனர் கேட்ட மீட்புத் தொகையை பெறுவதில் தோல்வியுற்றதால் அந்த கடத்தல்காரர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி அவர்கள் இருவரையும் விடுவித்தனர் கைது செய்யப்பட்ட ஆறு நபர்களிடமிருந்து கொடுக்கப்பட்ட மீட்புத் தொகையையும் நகைகளையும் போலீசார் மீட்டதாக தெரிவித்தார் மேல் விசாரணைக்காக கைதான ஆறு நபர்களும் தடுப்பு காவலில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சபா துவாரானில் அமைந்துள்ள சுங்கை கம்பௌ போலம் என்ற இடத்தில் மீன்பிடிக்க சென்றவர்களின் படகு அலை மோதியதில் கவிழ்ந்தது மீன்பிடிக்க சென்ற நால்வரில் மூன்று பேர் நீந்தி கடற்கரையை வந்தடைந்து உயிர் தப்பினர் ஐம்பது வயது மதிக்கத்தக்க மஞ்சி பாஹா என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபர் கடலில் மூழ்கி மாண்டார் படகு கவிழ்ந்த முன்னூறு மீட்டர் அருகில் அவரின் சடலம் மீட்கப்பட்டது காலை எட்டு மணிக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு ஏறிச் சென்ற ஃபைபர் படகு மூன்று முறை அலை அடித்ததில் உடைந்தது மரணமுற்ற அந்த ஆடவர் பாதுகாப்பு ஜாக்கெட் அணியவில்லை என துவாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்ரண்டன் முகமது ஹம்சி ஹலீம் தெரிவித்தார் இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக துவாரான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ ஊழலை தாம் ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஊழலில் தொடர்புடையோருக்கு சட்ட நடவடிக்கையிலிருந்து எந்தவிதமான பாதுகாப்பும் தரப்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசிய லஞ்ச ஒழிப்பு பிரிவு சுமார் பதினேழு பில்லியன் ரூபாய் ஊழல் சம்பவத்தில் சமூக விவகார அமைச்சருக்கும் தொடர்பிருக்கக்கூடும் கூடும் என்று தெரிவித்துள்ள வேளையில் அதிபரின் கருத்து வெளிவந்துள்ளது இதைத் தொடர்ந்து ஜூலியாரா பட்டுபாரா லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் தாமாகவே முன்வந்து சரணடைந்துள்ளார் கிருமி பரவல் நிவாரண திட்டத்துக்கு பல மில்லியன் மதிப்பிலான பொருட்களை வாங்குவதில் அவருடன் இரண்டு அதிகாரிகளும் லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது ஃபைசர் மருந்தாக்க நிறுவனம் இந்தியாவில் அதன் கொரோனா கிருமி தொற்று தடுப்பு மருந்தை நெருக்கடி நேரத்தில் பயன்படுத்துவதற்கான அனுமதிக்கு அந்நாட்டு அரசாங்கத்திடம் விண்ணப்பித்துள்ளது ஏற்கனவே பிரிட்டன் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் அத்தகைய அனுமதியை அது பெற்றுள்ளது இந்நிலையில் இந்தியாவின் மருந்து பொருள் தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு ஃபைசர் நிறுவனம் கடிதம் அனுப்பியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இருப்பினும் அதிகாரிகள் அது குறித்து கருத்துரைக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் சோதிக்கப்படும் தடுப்பு மருந்துகளையே பெரிதும் நம்பியிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஃபைசர் நிறுவன தடுப்பு மருந்தை உரைநிலைக்கு கீழ் எழுபது டிகிரி செல்சியஸ் தட்பவெப்ப நிலையில் மட்டுமே சேமிக்க முடியும் இந்தியாவில் அத்தகைய வசதிகள் அதிகம் இல்லை என்பதை அவர்கள் சீனாவின் நகரில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் பேர் கடந்த இரண்டு மாதங்களில் அவ்வட்டாரத்தில் நிகழ்ந்த இரண்டாவது விபத்து இதுவாகும் இரண்டு மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த டியோ டியோசுடோங் சுரங்கத்திலிருந்து கருவிகளை அகற்ற அங்கு இருபத்தி நான்கு பேர் அனுப்பப்பட்டுள்ளனர் இருப்பினும் அளவுக்கு அதிகமான கார்பன் மோனாக்சைடு நச்சுவாயு கசிவு ஏற்பட்டதில் அவர்கள் சுரங்கத்தில் சிக்கிக்கொண்டனர் கொண்டனர் இந்நிலையில் அதில் ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டார் மேலும் மற்ற இருபத்தி மூன்று பேர் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இவ்விபத்து குறித்து விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சுரங்கங்களில் பெரிய விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சீன அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது நேற்று தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் காலம் சென்ற மன்னர் பூமி போல் அதுல்யா தேஜ் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் அவரது மகனும் தற்போதைய மன்னருமான மகா வஜ்ரி லுங்கோன் தலைமையில் தாய்லாந்து அரண்மனைக்கு முன்னால் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் மஞ்சள் வண்ண ஆடை உடுத்தி அவர்கள் கொடிகளை அசைத்து மன்னருக்கு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினர் தாய்லாந்தில் மன்னராட்சி முறையில் சீர்திருத்தம் கோரி ஜூலையிலிருந்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன பிரதமர் பிரயுத் சான் ஓ பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோருகின்றனர் இந்நிலையில் காலம் சென்ற மன்னரின் அஞ்சலி நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர் இந்தியாவில் புதிய விவசாய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுடெல்லியின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் நடத்தப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சனிக்கிழமை அந்நாட்டு அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியடைந்துள்ளது இதனால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் நடத்தப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடரப்பட்டிருக்கின்றன இந்த புதிய விவசாய சட்டத்தில் சர்ச்சைக்குரிய சில அம்சங்களில் திருத்தம் செய்வதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்திருந்தது ஆனால் அந்த சட்டம் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிங்கப்பூர் தற்போது மேலும் சில பங்களித்துவ நாடுகளுடன் சிறப்பு பயண ஏற்பாட்டு திட்டங்களை செய்து கொள்ள முனைந்துள்ளது என்று சிங்கப்பூர் போக்குவரத்து துறை அமைச்சர் ஓங் ஈ குங் அதனை தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் கிருமி பரவல் கட்டுக்குள் இருப்பதால் மற்ற நாடுகளும் வட்டாரங்களும் அடுத்த ஆண்டில் அத்தகைய சிறப்பு பயண திட்டங்களுக்கு இணங்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் ஹாங்காங்குடனான சிறப்பு பயண திட்டத்தை தொடங்குவது குறித்து அதிகாரிகள் இம்மாத பிற்பகுதியில் மறு ஆய்வு செய்வர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து ஹாங்காங்கில் கிருமி பரவல் வெகுவாக அதிகரித்துள்ளதால் இரண்டு வாரங்களுக்கு தள்ளி போடப்பட்டது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது வெட்டிங் மேகசின் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல்ட் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்